لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. அன்பான சொந்தங்களே, அருமையான உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அகிலத்தின் அருட்கொடையாகிய அருளின் நிறைகுடமாகிய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய பொன்மொழிகளை 500 நாட்களாக தொடர்ந்து சொல்லுவதற்குரிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தருளினான். அதனை கேட்பதற்குரிய நற்பாக்கியத்தை உங்களுக்கு அல்லாஹ் தந்தருளினான். அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய நம் அனைவருக்கும் அதன்படி செயல்படக்கூடிய பெரும் பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. இத்தகைய பெரும் பாக்கியத்தை நமக்கெல்லாம் தந்ததற்காக அல்ஹம்துலில்லா என்பதாக அல்லாஹுக்கு நன்றி கூறி ஆரம்பம் செய்கின்றேன். பொழுது விடியும் நேரம், பூமான் நபியின் போதம், இன்றைய இனிய நபிமொழி. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் ஒரு போர்க்களத்திற்காக வேண்டி சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த போர்க்களத்திலே சண்டையிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு காஃபிரான மனிதர் சரியான தருணங்கள் கிடைக்கும் போதெல்லாம் ஓடி வந்து சஹாபாக்களை வெட்டிவிட்டு செல்வார். இவ்வாறு ஒவ்வொரு கொலையாக செய்து கொண்டிருந்த இந்த சந்தர்ப்பத்தில் அவர் சில நேரங்களிலே பாராமுகமாக மறந்த நிலையில் இருப்பதை கண்டு ஒரு மனிதர் உசாமா இப்னு ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வந்து இந்த சஹாபாக்களை தொடர்ந்து கொலை செய்து கொண்டிருந்த அந்த மனிதன் கொஞ்சம் மறந்தவனாக இருக்கின்றான், எனவே அவனை கொன்றுவிடுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். ஓடி சென்று ஆயுதத்தை உயர்த்துகின்ற நேரத்தில் அந்த கொலை செய்து கொண்டிருந்த அந்த காஃபிர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சப்தமிட்டு கூறினார். உடனே உசாமா ரலியல்லாஹு அவர்கள் அவன் தன்னை காத்துக் கொள்வதற்காக வேண்டிதான் இவ்வாறு கலிமா சொல்கிறான் என்று நினைத்து கொலை செய்து விடுகிறார்கள். நடந்த நிகழ்வை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து எல்லோரும் சொல்கிறார்கள். அப்போது உசாமா ரலியல்லாஹு அவர்களை அழைத்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உசாமா, கலிமா சொன்ன அந்த மனிதனை நீங்கள் கொலை செய்தீர்களா என்று கேட்டார்கள். உடனே உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யா ரசூலுல்லாஹ், தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவும் தன்னுடைய செல்வங்களை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டியும் தான் அவன் கலிமா சொன்னானே தவிர உண்மையான முறையிலே அவன் கலிமா சொல்லவில்லை. எனவேதான் பல சஹாபாக்களை கொலை செய்ததற்காக வேண்டி அவனை நான் கொலை செய்து விட்டேன் என்று சொன்னார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டார்கள், நீங்கள் அவனை கொலை செய்தீர்களா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலுல்லாஹ், கொலை செய்து விட்டேன் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நாளை மறுமையிலே அவர் கூறிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த திருக்கலிமா உன்னிடத்திலே வந்து விவாதம் செய்தால், வழக்கு தொடர்ந்தால் நீ என்ன செய்வீர், அதற்கு என்ன பதில் சொல்லுவீர் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து கேட்க கேட்க சையிதுனா உசாமா இப்னு ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்காக பாவம் மன்னிப்பு தேடுங்கள், நான் திருந்து விட்டேன், நான் தெரியாமல் செய்து விட்டேன் என்று கெஞ்சுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உசாமா, நான் தௌபா செய்வது இருக்கட்டும், ஆனாலும் நாளை மறுமையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமா உன்னிடத்திலே வாதம் செய்தால், வழக்கு தொடர்ந்தால் நீ அதற்கு என்ன பதில் சொல்ல முடியும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்ற ஹதீஸை சஹீஹ் முஸ்லிம் என்ற கிதாபிலே 97வது எண் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பு சொந்தங்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இது விஷயமாகத்தான் குர்ஆனிலே சூரா அன்-நிசா என்ற அத்தியாயத்தில் 94வது வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். يا ايها الذين امنوا اذا ضربتم في سبيل الله فتبينوا ولا تقولوا لمن القى اليكم السلام لست مؤمنا விசுவாசிகளே, போர்க்களத்திற்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் பயணப்பட்டு சென்றால் யார் முஸ்லிம் யார் காஃபிர் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். யாராவது உங்களிடத்திலே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று தன்னை முஸ்லிமாக காட்டிக்கொள்வதற்கு சொல்வார்களேயானால் அவர்களை நீங்கள் கொன்றுவிடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். அன்பு சொந்தங்களே, இன்றைக்கு பார்க்கிறோம் ஒரு முஸ்லீமை இன்னொரு முஸ்லீம் காஃபிர் என்பதாக சர்வ சாதாரணமாக ஃபத்வாக்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை இந்த காலத்திலே பார்க்கிறோம். தனக்கு பிடிக்காத கொள்கையில் ஒருவர் இருக்கிறார் என்பதற்காக வேண்டி ஒருவரை காஃபிர் என்று சொல்வதும் அவர் முர்த்தத் என்று சொல்வதும் இதெல்லாம்
சரியான முறையல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய மற்றொரு ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து காஃபிர் என்று சொன்னால் அந்த வார்த்தை தகுதி வாய்ந்த மனிதனை தேடுகிறது. யார் காஃபிர் என்று சொல்லப்பட்டாரோ அவர் அதற்கு தகுதி வாய்ந்தவராக இல்லை என்றால் சொன்ன மனிதரின் மீதே அது வந்து சேர்ந்து விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். பஸார் என்ற நூலிலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து, ஒரு முஸ்லீமை பார்த்து காஃபிர் என்று சொன்னால் அவனை கொலை செய்ததற்கு சமமாகும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்பு சொந்தங்களே, யாரும் யாரையும் காஃபிர் என்று சொல்லிவிடக்கூடாது. காரணம், நாளை மறுமையிலே நம்முடைய நிலை என்னாகும் என்றே தெரியாது. எனவே சகோதரத்துவமும் சங்கையான ஒரு இணக்கமும் நம்மிடத்திலே குடிகொள்ள ஒற்றுமையோடு நம்முடைய வாழ்க்கையில் பயணிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு மத்தியில் விலை மதிக்க முடியாத ஒற்றுமையை, சகோதரத்துவத்தை நம் அனைவருக்கும் மத்தியிலும் தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.